Namaskaram everyone. Today we'll be making a Bombay sandwich without onion and garlic. It's a very nice and filling sandwich because we'll be adding potatoes and paneer and some chutneys in it. And we are going to make it without onion and garlic also. So let's see what are the things we need for making this sandwich. Children will love this sandwich. So trust me. Children will really love the sandwich. Of course, why not? We also can enjoy this sandwich. So come along, let's see how we can make this sandwich. இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான சாமான்லாம் என்னன்னு பார்க்கலாம். இதை முக்கியமாக என்னெல்லாம் தேவை பார்க்கலாம். இது வந்து வேக வச்ச சின்ன உருளைக்கிழங்கு ஒரு 10-15 எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ரெண்டு டொமேட்டோஸ் கட் பண்ணினது, கொஞ்சமாக புதினா லீவ்ஸ், அப்புறம் சாட் மசாலா, இது வந்து நம்ம சாண்ட்விச் மேலே தூங்க போகிறோம், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பிரெட், ப்ரௌன் பிரெட் வாங்கிக்கும், பனீரும் கிரேட் பண்ணி போட போகிறோம். முதல்ல இதை வந்து இந்த காயை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஒரு எண்ணெய் விட்டு ஒரு கடாயில் இந்த டொமேட்டோவையும் இந்த புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வச்சுருந்தோமே அதெல்லாம் நல்லா மசித்து அதையும் வந்து கையாலேயே மசித்து அது கூடவே போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும். ரொம்பவும் வதக்கணும்னு தேவையில்லை, எல்லாம் சேர்ந்து வரணும் அவ்வளோதான். அப்புறமா இந்த கரம் மசாலா, காரப்பொடி, தனியா பொடி அதெல்லாமையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பையும் போட மறக்கக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சப்பொடி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நான் போடுறேன், நல்லா அதெல்லாம் சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் வதக்கணும் அவ்வளோதான். இப்போ இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை தான் நம்ம வந்து சாண்ட்விச்சில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண பண்ணணும். நல்லா இந்த மாதிரி இருக்குது, தெரியாமல் இப்போ பன்னீரை வந்து எடுத்து அதையும் நல்லா நம்ம வந்து கிரேட் பண்ணி அதை போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பாதியாக கட் பண்ணி. ஆனியன் கார்லிக்கே இல்லை, இது வந்து பதஞ்சலியோட கெச்சப். இப்போ இந்த கெச்சப்பை வந்து ஒரு லேயர் நம்ம இப்படி தடவிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பன்னீர் கலவை அந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக நம்ம அந்த கெச்சப் மேலே கெச்சப் தடவிருக்கோம் அது மேலே இன்னும் கொஞ்சமாக போட்டு ரெண்டு பக்கமும் ப்ரெட்டால் மூடி நம்ம வந்து நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம். இது அவ்வளோதான். நெய்யும் எண்ணெயுமாக கலந்து அதை வந்து நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது மாதிரி நிறையா நம்ம பண்ணிக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக அதை மேலாப்பில் அமுக்கி விடுங்கோ, அப்போ தான் அது நல்லா சேர்ந்துக்கும், அந்த ப்ரெட்டு வந்து கீழே விழாமல் நல்லா சேர்ந்துக்கும். இதை வந்து ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பண்ணணும், அப்போ தான் நல்ல மொறுமொறுன்னு வரும் சாண்ட்விச். பாருங்கள் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் முக்கோணமாக கட் பண்ணி நம்ம அது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். வேணும்னா கெச்சப் கூட நம்ம தொட்டுக்கலாம். இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லா சாண்ட்விச்சும் மொறுமொறுன்னு தயார். இதை வந்து பண்ணின உடனேமே சாப்பிட்ருங்கோ. நம்ம நல்லா வதக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும், அது வந்து உங்களுக்கு நமத்து போகாது. பொட்டேட்டோஸும் டொமேட்டோஸும் வந்து ஜீரோ பிரானிக் அப்படின்னு சத்குரு சொல்லுவார், அதாவது அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்படின்னு. அதனால் அதை வந்து நம்ம மிதமாக நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஷா ரெசிபீஸ் கேட்டகரியில் வருமா என்னன்னு தெரியல, தெரிஞ்சவா சொல்லுங்கோ. ரொம்ப நமஸ்காரம்.